கோவை வடகோபி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் வரி ஆலோசகர்களுக்கான ஆலோசனை மற்றும் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. 2021 ஆண்டின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து கோவை வடகோபி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் டாக்ஸ் கன்சல்டன்ஸ் சொசைட்டி TCS சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் GST, வருமான வரி, விற்பனை வரி உள்ளிட்டவைகள் குறித்து விவாதம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட வரி ஆலோசகர்களுக்கு வரி ஆலோசக வல்லுநர்களால் ப்ரொஜெக்டர் மூலம் விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வேண்டிய வந்து ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா மாறுதல்கள்லாம் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான மாறுதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் வந்து வேண்டி வந்து அவங்க அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கெல்லாம் வேண்டி வந்து என்னென்ன ஏதாவது சர்வீஸ் ஏதாவது கொடுத்தா அதுக்கு வந்து டேக்ஸ் உண்டு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னாங்க, அது பையர் வந்து ITC ஒன்று இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று எடுக்கிறது பார்த்தீங்கன்னாங்க, செல்லர் வேண்டி வந்து அவன் வந்து GST R1 ஃபைல் பண்ணியிருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னாங்க, அதாவது ஒரு நம்ம ஆடிட் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ஆடிட் ரிப்போர்ட்டை வேண்டி வந்து இதுக்கு முன்னாடி வேண்டி வந்து CACMA அவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடணுன்ட்டு இருந்ததுங்க. இப்போ நமக்கு அது வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் அது வேண்டிய வந்து 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி தான். அதுக்கப்புறம் வந்து அது செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னாங்க, GST R1 வந்து மட்டும் ஃபைல் பண்ணியிருந்தாலே, நம்ம சேல்ஸை மட்டும் ஏற்றி விட்டுருந்தாலே கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று வந்துடுதுங்க. இதுக்கு முன்னாடி 3B ஒன்று ஃபைல் பண்ணால் தான் வேண்டிய வந்து ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் வரும், இப்போ வேண்டிய அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 129 130 அதாவது ஒரு ப்ரொப்ரேட்டருக்கு வேண்டிய வந்து தனியாக வேண்டிய வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வந்து ஒரு அவரோட கேஸ் முடிஞ்சதுனாலுமே ஒரு டிடென்ஷன் சீசர் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க.